ஹே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஃபேமஸான அதே சமயம் பயங்கர விறுவிறுப்பான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் உங்களில் எத்தனை பேருக்கு பாம்புகள்லாம் பிடிக்காது அப்படி இருந்தா இந்த படம் உங்களுக்கு ஒரு கெட்ட கனவா அமைய போது இந்த படத்துல ஒரு பிளேன் நடுவானத்துல பறந்துட்டு இருக்கும் போது அந்த பிளேனுடைய கார்கோக்குள்ள இருந்து ரொம்பவும் கொடூரமான நம்ம உலகத்துடைய பல மூளைகள்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட ரொம்பவும் கொடிய விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள் ரிலீஸ் ஆயிடுது அப்படி ரிலீஸ் ஆன இந்த கொடூரமான பாம்புங்க கிட்ட மாட்டிக்கிட்ட பேசஞ்சர்ஸ் நடுவானத்துல பறந்துகிட்டே அவங்க எப்படி அந்த பாம்புங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பாம்புகள் எப்படி அந்த பிளேன் குள்ள வந்துச்சு இது எல்லாத்தையுமே வந்து நொடிக்கு நொடி பரபரப்புன்ற மாதிரி ரொம்ப விறுவிறுப்பா சொன்ன கதை தான் ஆன் த பிளேன் அண்ட் வெல்கம் டு தமிழ் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜு யாரோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய படங்களை என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா இது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணப்படுற ஒர்க் சோ இப்போ இந்த படத்துக்குள்ள போயிடலாமா படத்தோட ஓப்பனிங் சீனில் ரொம்பவும் அழகான ஹவாய் தீவை காட்டுறாங்க அதுக்கு நடுவில் ஒரு பயங்கரமான பைக்கில் ரொம்பவும் ஃபாஸ்ட்டாக சாகசங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் ஷான் இப்போ அப்படியே ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு ரெஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு ஏதோ சவுண்ட் கேட்குது அங்கே போய் பார்த்தா யாரோ ஒருத்தர தலைகீழ தொங்க விட்டுருக்காங்க அப்போ ஒரு கார் வந்து நிக்குது அப்போ அந்த கார்லேருந்து ஒருத்தன் வெளியில் இறங்கி வரா இவன் வந்து ஒரு பயங்கரமான டான் பல நாடுகளில் போலீஸ் இவனை வலை வீசி இப்போ தொங்கிட்டு இருக்காருல அவரை வந்து என்னையே நீ காட்டி குடிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேட்டை வச்சு மூஞ்சை அடிச்சே சாங்கடிக்கிறான் இத பார்த்தா ஷான் வந்து இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பைக் ஆன் பண்ணுறாரு அந்த சவுண்டு கேட்டு அந்த அடியாட்கள் இவரோ துரத்த ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்டு டிவி சேனல் பார்த்துட்டு இருக்காரு ஸோ அந்த இடத்துல நடந்த இன்சிடெண்ட்லாம் நியூஸ்ல வந்துட்டே இருக்கும்போது இப்போ யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு என்னன்னு போய் பார்த்தா அந்த டானுடைய ஆட்கள் வந்துட்டாங்க எப்படியாவது கதுவை உடச்சுக்கிட்டு உள்ள வரதுக்காக ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது ஐயோ எப்படியாவது சொல்லிட்டு பின்னாடி வழியா போறாரு அங்க போனா இவருக்காக ஆல்ரெடி ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு இவர் பேரு பிளின் இவர் வந்து ஒரு எஃபிஐ ஏஜென்ட் நம்ம ஷானை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு அங்க பயங்கரமா சண்டைகள் போட்டு நம்ம ஷானையும் காப்பாத்துறாரு கட் பண்ண எஃபிஐ ஆபீஸ்ல ஷான் உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப அவங்க ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீ தான் அந்த கொலையை வந்து பாத்துருக்க நீ தான் வந்து விட்னஸ் நீ சாட்சி சொன்னீங்கன்னா அந்த டானை வந்து டோட்டலா எங்களால் அழிக்க முடியும் அப்படின்னும் போது சார் நல்லா எதுவும் பார்க்கல சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருனா அந்த ரெட் புல் கேன் எடுத்து காட்டுறாரு இது ஃபுல்லாக உங்கள் கை ரேகை நீ அந்த இடத்துல இருந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது ஷான் வந்து பயங்கரமாக பயப்படுறாரு அவர் உண்மையை சொல்லுறதுக்கு ரெடியாக இல்லை இப்போ தான் ஃபிலின் வந்து என்ன சொல்கிறார்னா ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்றத கேட்கும் போது பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் விட்னஸா வந்து சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம்லாம் கிடையாது அதனால தான் நான் போலீஸ்ல கூட கம்ப்ளீட் பண்ணல இன்னும் கொஞ்ச நாளில் என்னுடைய ட்ரீம் ட்ராவலான பாலிக்கு நான் போக போகிறேன் அங்கே போயிட்டு நான் சர்ஃபிங்லாம் பண்ண போறேன் இதில் தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா ஒழுங்காக சொல்ல போறியா இல்லையான்னு கேட்கும்போது நான் அவரை சரியாக பார்த்தேனா நான் கூட தெரியாதுன்னும் போது அவன் உன்னை நல்லா பார்த்துருக்கான் அதனால தான் உன்னை கொல்லுறதுக்கு ஆளெல்லாம் அனுப்பிச்சிருக்கான் அவன் வெளியில் இருந்தானா கண்டிப்பாக உன்னை கொன்றுருவான் அந்த சான்ஸை நீ கொடுக்க போறியா ஒழுங்காக என் கூட லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வா அங்கே வந்து சாட்சி சொல்லு அவனை வந்து லைஃப் டைம் வந்து ஜெயிலில் போட்டுடலாம் ஊ உயிருக்கு நான் கேரண்டி நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்ட்டு வெளியில் போயிடுறாரு இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ஏர்போர்ட்டை காட்டுறாங்க அந்த ஏர்போர்ட் அட்மாஸ்பியர் என்னன்றது நமக்கு தெரியும் ரெண்டு ஏரோ நடந்து வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பயங்கரமான செலிபிரிட்டி வந்து அந்த பிளேன்ல போறாரு இவரு பேர் த்ரீ

இப்போ வெளியில் இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேனில் போக போகிற நாலு பேசஞ்சர்ஸை காட்டுறாங்க அதில் ஒருத்தங்க டாகை வந்து பேக் உள்ள வச்சுட்டு வராங்க அவங்க ஆப்போசிட்லேயே ஒரு கப்பல் அதில் வந்து அவருக்கு பயம் போல இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து பிளேனில் போகிறாரு போல இருக்குது கூடவே கை குழந்தைய வச்சுட்டு இருக்க ஒருத்தங்களும் இருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஷோனை காட்டுறாங்க அவர் வந்து வர ஒத்துக்கிட்டார் போல இருக்குது நம்ம ஹீரோ கிட்டே கேட்குறாரு இந்த பிளேன்லையா போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் செட்டை பார்த்து கேட்குறாரு இல்லை இல்லை நம்ம வந்து பேசஞ்சர் ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம் அப்போ தான் டவுட்ஸ் வராது இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது கட் பண்ணி பிளேன்குள்ளே காட்டுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே ஏஜென்ட்ஸ் வந்து டாகெல்லாம் விட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அப்போ நம்ம கிளார் இருக்காங்களா ஏரோஸ்டர்ஸ் வந்து பைலட் கிட்ட கேட்கறாங்க என்ன நடக்குது இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லை அப்படின்னு போது இல்ல எஃபிஐ ஏஜென்ட்ஸ் வந்து யாரோ முக்கியமான ஒருத்தர் கொண்டு போறாங்களா அதனால தான் இந்த மாதிரி செக்அப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு இப்ப அந்த பிளேனு கீழ அந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவாங்களே அவங்க எல்லாம் காட்டுறாங்க அதுல ஒருத்தன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றோம் இப்போ மறுபடியும் பிளேன் குள்ள காட்டுறாங்க இப்ப ரெண்டாவது பைலட் வந்து பாத்தீங்கன்னா வராரு நம்ம கிரேஸ பாக்குறாரு இதுதான் உன்னோட லாஸ்ட் ட்ரிப்பா சரி ஓகே ஆல் தி பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போறாரு இப்ப இந்த டாக் எல்லாம் வச்சு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க அப்படியே செக் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த டாக் வந்து ஒரு பூனையை பார்த்து பயங்கரமா தொலைக்குது ஓகே எல்லாமே கிளியரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ ஒருத்தனை காட்டுறாங்க அவன் என்ன பண்றானா ஒரு பிளவர்ஸ்க்கு ஸ்ப்ரேஸ் மாதிரி அடிச்சுட்டு இருக்கான் வேலை எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது சார் இந்த ஸ்மெல்லு வந்ததுனாலே போதும் நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயோ போன் பேசிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி பிளேன் குள்ள வரவங்களுக்கு எல்லாம் இந்த பூவை வந்து மாலையா போட்டுட்டு இருக்காங்க அதுல சில பேர் வேணான்னு சொல்லிடுறாங்க இப்ப பிளேன் குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த பிசினஸ் கிளாஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த டிக்கெட் ஃபுல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து ஹோல்ட் பண்ணிருக்காரு ஏன்னா அந்த இடத்துல வந்து யாருமே இருக்க கூடாது நம்ம ஹீரோவும் அந்த ஷோனை மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதனால ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க தெரியுமா அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுல ஒரு பெரியவர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா அந்த பேக்ல நாய்க்குட்டி வச்சிருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்து சண்டை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போயிட்டு உட்காடுறாங்க இப்ப மேலே ஷானை காட்டுறாங்க முதல் தடவை அவன் பிசினஸ் கிளாஸ்ல போற ரொம்ப ஹாப்பியா இருக்கான் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோடைய பார்ட்னர் வந்து கீழே எப்பயே ஏஜென்ட்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே பக்காவா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே இருக்க ஏஜென்ட் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நான் வந்து ஃபிலிம் கிட்ட பேசணும்னு சொல்றாரு அவனை மட்டும் எப்படியாவது பக்காவா கூட்டி வந்தானா இந்த டானுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அவ்வளவுதான் அவன் கேசிய முடிச்சிடலான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி இந்த டானை காட்டுறாங்க அவன் ரொம்பவும் அக்ரெசிவா சண்டை போட்டுட்டு வந்து இப்ப என்ன கத்துறானா அவன் உயிரோட இருக்க கூடாது அந்த பிளேனே வந்து கிராஷ் ஆனாலும் பரவாயில்ல அவன் உயிரோட இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அதெல்லாம் நாங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல காட்டுறாங்க அந்த வயசானவர் அவன் உட்காந்துட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா அந்த பேக்ல உட்காந்துட்டு இருக்க நாய் குலைச்சிட்டு இந்த பக்கம் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அந்த த்ரீ ஜி அவனும் வர அவங்க பாடி கார்டோடு கூப்பிட்டு என்னங்க எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சீட் அலக்கேட் பண்றீங்க மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ள ஒரு முத பாக்கிறான் அந்த நாய வச்சிட்டு இருக்க பொண்ணு இவனை பார்த்து சிரிக்கிறா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்வாங்க இப்போ கடைசியா பிளேன் புறப்படறதுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஆபீஸர் அவருடைய ரெண்டு பசங்களை கூட்டிட்டு வந்து எல்லையில பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஆள் எல்லாம் இருக்காங்க தயவு செய்து கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளார்கிட்ட சொல்லும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களை போட் பண்றாங்க இப்ப பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது சோ ஏரோஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து எல்லா ஏரோஸ்டர்ஸ்சும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து இந்த பிசினஸ் கிளாஸ் டிராவல் வந்து செமையா சொல்லுவாங்க அதுக்கு என்ன ரீசன் இப்பதான் புரியுது சோ ஒரு ஏரோஸ்டர்ஸ் இருக்காங்க டிஃப்னின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம ஷான் கிட்ட வழி ஆரம்பிக்கிறாங்க ஷானுக்கு வந்து செம ஜாலியா இருக்கு இப்போ இந்த பிளேன் வந்து நடு வானத்துல போயிட்டு இருக்கு அப்படியே என்ன பண்றாங்கன்னா கார்கோக்குள்ள காட்டுறாங்க ஒரு பாக்ஸ் குள்ள அப்படியே ஒரு டைம் பாம்பை காட்டுறாங்க அப்படியே கேமரா வெளியில வரும்போது அந்த பாக்ஸ் குள்ள ஏகப்பட்ட விஷப் பாம்புகள் இருக்கு அவ்வளவுதான் பிளேன் வந்து நல்லா பறந்துட்டு இருக்கு ஏரோஸ்டேஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ உடம்பெல்லாம் தியேட்டர் போட்டு ஒருத்தர் இருக்காரு அவர் யாருன்னு பார்த்தா ஒரு கரத்தா மாஸ்டர் போல இருக்கு இதுல ஒரு காமெடி ஏரோஸ்டர்ஸ் இருப்பான் மேல ஏரோஸ்டேஸ் அவன் வந்து எனக்கும் கரத்தெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிலாம் காமிச்சிட்டே இருக்கான் அப்ப நம்ம பிளேன் வந்து பாக்குறாரு நம்ம ஷான் வந்து வரைஞ்சிட்டு இருக்கான் இந்த தான் நான் சர்ஃபிங் பண்ண போறேன்ற மாதிரி ஓகே நீ மட்டும் வந்து சாட்சி சொல்லு அதுக்கப்புறம் வந்து உன்னை எங்க கூட்டி போனோமோ அதுக்கு நான் பொறுப்புன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சரி ஓகே எங்க பத்திரமா இருக்கு நான் போயிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேன்ல அப்படின்னு நடந்து வந்துட்டே இருக்காரு அப்போ நம்ம கிளியரை பாக்குறாரு கிளியரை பார்த்துட்டு எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு நார்மலா போயிட்டு இருக்கா செக்யூரிட்டி எல்லாம் நல்லா இருக்கான்ற மாதிரி எல்லாம் மொக்க போடுறாரு இங்க இவங்க அப்படியே பேசிட்டே இருக்கும்போது இந்த த்ரீ ஜி இருக்கா இல்லையா அவன் என்ன பண்றான்னு அந்த பொண்ணை பாத்துட்டு என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறான்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வழிஞ்சுக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு தான் இப்ப இவங்க இங்க பேசிட்டே இருக்கும்போது இப்ப மேல அந்த பாம்புகள் இருந்த பாக்ஸில் வந்து அந்த டைமரை காட்டுறாங்க ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் பஸ்ட் ஆகுது அதில் இருக்க பாம்புகள் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது இப்போ அந்த பாம்போட வியூவில் இருந்து காட்டுறாங்க அதுக்கு வெளியில் வந்த உடனே முதல்ல அட்டாக் பண்ணுறது அங்கேருந்து ஒரு பூனையாக தான் இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ஜாலியான கப்பில் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பேர் இருந்திருக்கும் போது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடறாங்க இதுங்க சரியான டோப்பு கை போல இருக்கு டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்மோக் ஒன்று எடுத்துக்கிட்டு மேலே வந்து அந்த ஸ்மோக் டிடெக்டர் இருக்கும் தெரியுமா அதை வந்து அவன் அப்படியே கழித்து எடுத்துடுறான் இப்போ மேலே ஒரு பாம்பை காட்டுறாங்க அது பொறுமையாக இவன் கழிட்டு தெரியுமா ஸ்மோக் டிடெக்டர் அது உள்ள வந்து இவங்க ஜாலியா இருக்கும்போது சரமாரியா போட்டு இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுது இப்ப வெளியில பாத்தீங்கன்னா அந்த காமெடி ஆரோஸ்டர்ஸ் நின்னுட்டு தான் இருக்கான் ஆனா இவங்க உள்ள போனதுக்கும் கேட்கிற சவுண்டுக்கும் இவர் ஏதோ தப்பா எடுத்துக்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாரு உள்ள வந்து அவங்க துடி துடிச்சிட்டு இருக்க சவுண்ட் கேட்குது நமக்கு தான் தெரியும் அவங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த சவுண்டும் அடங்கி போயிடுது இப்ப இந்த ரிலீஸ் ஆன பாம்புங்கலாம் சேர்ந்து என்ன பண்ணுதுங்கன்னா அப்படியே போயிட்டு ஃப்ளைட்ஸ்ல இருக்க முக்கியமான எல்லாம் கடிக்க ஆரம்பிக்குதுங்க அப்படி கடிக்கும் போது ஃபிளைட்ஸ்ல இருக்க முக்கியமான ஃபங்க்ஷன்லாம் ஒர்க் ஆகாம போயிடுது ஸோ அதனால பைலட்ஸ் வந்து என்ன

இன்னும் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணல இப்போ ஒரு பாட்டியை காட்டுறாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்க மேலே அப்படியே பொறுமையாக ஏறுது அவங்க தூங்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல இப்போ அந்த த்ரீ ஜியை காட்டுறாங்க ஒரு பொண்ணு கிட்ட மொக்க போட்டுருக்காங்க தெரியுமா அந்த பொண்ணு பேக்குக்குள்ளே ஒரு பாம்பு போகுது இதை பார்த்துட்டு வந்து அந்த நாய் குலைச்சிட்டே இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க என்னோட நாய்க்கு பசிக்கிட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையோ எடுக்கிறதுக்கு பேக்குள்ள கை விடுறாங்க இவன் நேரம் அந்த பாம்பு கடிக்கல இவ்வளோ வந்து தப்பிக்கிறா இப்போ அந்த பிளேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கு வெளியில வேற பயங்கரமான மழைலாம் எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ அதுல ஒரு பைலட் வந்து நான் கீழே போயிட்டு செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்பிட் கீழே வந்து நிறைய ஒயர்ஸ் இருக்கும் அதுக்கு செக் பண்றதுக்காக கீழே வராரு அப்படி அவர் செக் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒரு பாம்பு அவர் கழுத்துல போட்டு கடிச்சிட்டு போயிடுது அவர் புத்தன் கீழே விழுந்துடுறாரு இங்க ஏரஸ்ட்ரஸ் வந்து பாக்குறாங்க அவர் கீழே விழுந்து கிடக்குறாருன்னு மீதி இருக்க அந்த பைலட் என்ன பண்றாருன்னா ஆட்டோ பைலட் போட்டு விட்டு கீழே போய் செக் பண்றாரு பார்த்தா உயிர் இல்ல ஹார்ட் அட்டாக் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே நம்ம ஏரோஸ்டர்ஸ் வந்து மேல இருக்கிற நம்ம ரெண்டு ஏஜென்சியும் கூப்பிடுறாங்க கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து செக் பண்ணி பாக்குறாரு நம்ம ஹீரோ சொல்றாரு செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது இன்னொரு ஏஜென்ட் இருக்காரு அவர் என்ன சொல்றாரு முதல்ல பிளேனை திருப்புங்க நம்ம போய் இறங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போது இல்லை நம்ம முக் பாதி வழியை தாண்டி நம்ம வந்துட்டோம் இதுக்கப்புறம் திரும்பி போக முடியாது ஃபியூல் வந்து இல்லை அதுக்கான ஃபியூல் இப்போ எல்லையில் இறங்குறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இன்ஃபார்மும் பண்ணிடுறாரு இந்த மாதிரி வந்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு பைலட் தான் இருக்கிறதுனால பிளேன் வந்து கொஞ்சம் ஏடா கூடமாக தான் போயிட்டு இருக்கு எல்லாருமே பயந்து போயிருக்காங்க ஹேரோஸ்டர்ஸ் போயிட்டு எல்லாரையும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ பைலட்டை காட்டுறாங்க அவர் ரொம்பவும் டென்ஷனாக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும் போது அங்கே பேனல்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா அதில் ஒரு சில பாம்புகள்லாம் வந்துருது அதை அடிக்கிறதுக்காக இது கையில் கிடைக்கிறது மாஸ்க்லாம் எடுத்து அடிச்சுட்டே இருக்கும் போது இங்கே ஃப்ளைட்டில் கேபினில் அந்த ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வரும் தெரியுமா அதெல்லாம் வந்துடுது ஸோ ஆல்ரெடி இதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அந்த ஓட்ட வழியாக ஏகப்பட்ட பாம்புகள் உள்ளே வந்துடுது அவ்வளோதான் அந்த கேபினில் இருக்க எல்லாருமே அந்த பாம்புங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க எல்லாரையும் வந்து சரமாரியாக போட்டு கொத்திட்டிருக்கு இப்போ இவங்க கதறிட்டு இருக்க சத்தம்லாம் மேலே கேட்குது அப்போ வந்து ஹீரோ கூட இன்னொரு ஒரு பார்ட்னர் இருப்பா நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு வந்து பார்த்தா ஒரே பாம்பு இப்போ அப்படியே அவர் கீழே வந்து செம்ம கடி வாங்கிட்டு இருக்காரு பாம்பு கிட்ட அப்போ நம்ம ஹீரோ வராரு வந்து என்ன பண்றாருன்னா அவர் கையில் வந்து ஒரு டீசர் கன் இருக்கும் அந்த கொடுக்குற மிஷன் மாதிரி ஸோ அதை வச்சு அந்த பாம்புகளுக்கெல்லாம் ஷாக் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம அந்த கேபின்குள்ளே காட்டுறாங்க ஏகப்பட்ட பேர் அந்த பாம்புகளை வந்து கடிச்சு சாகடிச்சுட்டு இருக்கு இதுக்கு நடுவுல அறுபரியாக கீழே விழுந்து எல்லாரும் ஓடிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் தலையில ஒரு லேடி ஏறி ஓடும் போது அவங்க ஹீல்ஸ் அப்படியே இறங்கிடுது இந்த மாதிரி எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க இங்க அந்த த்ரீ ஜியை காட்டுறாங்க சரியான செல்ஃப் விஷயமா ஒரு பாட்டியை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எப்படியாவது அந்த பாத்ரூம் குள்ள போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்றான் என்னன்னு பார்த்தா அந்த கசமுசா கப்பல் அவங்க வந்து ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்க பொத்தன் இவன் மேலேயே விழுந்துறாங்க இப்பதான் அந்த பாடி கார்ட்ஸ் குண்டன் கவராங்க எங்கடா போய் தொலைஞ்சிக்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னும் நம்ம த்ரீ ஜியை காப்பாற்றி கூட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு குண்டை இருப்பான் அவனுடைய பேக்லேயே பாம்பு கடிச்சிடுது இப்போ அங்கே ரெண்டு குட்டி பசங்களை காட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு வந்து அதில் சின்ன பையன் ஒருத்தர் இருப்பான் அவனை கடிச்சிடுது இந்த மாதிரி அந்த பிளேன்குள்ளே ஏகப்பட்ட மரணங்கள் கொடூரமான மரணங்கள் நடந்துட்டு இருக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருனா எல்லாருமே வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டில் முன்னாடி போங்க இந்த பாம்புக்கும் நமக்கும் நடுவில் வந்து ஒரு பேரியர் மாதிரி வைக்கலாம் இருக்கிற லக்கேஜ்லாம் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க இப்போ இவங்க ஓரளவுக்கு பேரியர்ஸ்லாம் வச்சிட்டாங்க ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி வச்சிருந்த பொண்ணு மயங்கி போயிருக்கா நாய் வந்து அவளை நக்கிட்டு இருக்கு எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லிட்டு இப்போ எழுந்து பார்த்தாங்க யாருமே இல்லை எல்லாம் செத்து போய் கிடக்கிறாங்க அங்கே வந்து நிறைய பாம்புகள் இவளை அட்டாக் பண்ண வரும்போது இந்த நாய் போய் தைரியமாக குலைச்சிட்டே இருக்கு இப்போ இவ ஃபேஸ் எதிர்க்கவே ஒரு பாம்பு கடிக்கிறதுக்கு வரும்போது முன்னு ஒரு கை வந்து அந்த பாம்பு ஒரு பஞ்சு ஒன்று இருக்குது யாருன்னு பார்த்தா கரத்தை மாஸ்டர் இந்த பொண்ணை தூக்கி ஷோல்டரில் வச்சுக்கிட்டு நாயும் காப்பாற்றிட்டு அங்கே வந்து எஸ்கேப் ஆகிறாரு இப்போ அந்த கேபின்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் வந்து மக்கள்லாம் வந்துட்டாங்க அடுத்த பாதியில் தான் அந்த பாம்புகள்லாம் இருக்கு இப்போதான் வந்து நம்ம ஹீரோ கேட்கிறாரு எல்லாருமே தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்ல ரெண்டு பசங்களை நான் பார்க்கவே இல்லை அவங்க அப்பா வந்து என்னை பார்த்துக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் தேட ஆரம்பிக்கும் போது தான் அந்த பகுதியில் தான் இருக்கானுங்க அந்த பசங்க ஸோ வந்து இவங்க சொல்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாதாச்சாலும் நான் உன்னை காப்பாற்றுறேன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம கிரேஸ் இருக்காங்களே அதாவது நம்ம எலிஸ் அந்த பாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லக்கேஜஸ்லாம் வச்சு அடைச்சிட்டே போது இப்போ திடீர்னு ஒரு குழந்தையோட சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு குழந்தையோட ஒரு லேடி இருந்தாங்களே அவங்க லக்கேஜ் எல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த லேடியை காப்பாற்றிட்டாங்க ஆனால் குழந்தைய காவணம் என்னன்னு பார்த்தா குழந்தை பாட்டுன்னு ஒரு ஓரமாக உட்காந்து விளையாடிட்டு இருக்கு அந்த குழந்தைய கடிக்கிறதுக்கு நாலு பாம்புகள் அப்படியே சுற்றி வரும்போது இவங்க போயிட்டு என்ன பண்றாங்கன்னா குழந்தைய தூக்கிக்கிறாங்க அவங்க முதுகுல சரமாரியா அந்த பாம்புகள் கடிச்சிடுது அப்படியே இந்த பக்கத்துக்கு வராங்க வந்தவனோ நம்ம ஹீரோயின் எல்லாருமே வந்து அவங்கள பாத்துட்டே இருக்கும்போது போது இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது அவருடைய பார்ட்னர் அவரை வந்து என்ன பண்றாருன்னா மேல கூட்டு போய் உட்கார வைக்கிறாரு ஆனா அவரும் பிழைக்கல இப்ப நம்ம ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது இப்போ அந்த இடத்துல பைலட் என்ன சொல்றாருன்னா நம்ம ரொம்ப ரிஸ்கியா தான் போயிட்டு இருக்கோம் ஏதாவது ஹெல்ப் கேளுங்க ஏன்னா வந்து இவ்வளவு பாம்புகளும் வந்து ஒரு சின்ன முக்கியமான பார்ட்டை கடிச்சிச்சுனா கூட அவ்வளவுதான் இந்த பிளேனே வந்து கடலுக்குள்ள இறங்கிடும் தயவு செய்து அதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரு போறாரு இப்ப கீழ வந்து ஆரோஸ்ட்ரெஸ் என்ன பண்றாங்க ஆனால் யாராச்சும் டாக்டர்ஸ் இருக்காங்களா அப்படி மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த டாக்டர் இறந்து போயிருக்காரு இப்போ நம்ம ஹீரோ அவங்க கோட் கோட்ரஸ்க்கு வந்து கால் பண்ணி என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி வந்து அந்த டான் வந்து இவ்வளோ பெரிய பிளானை போட்டிருக்கா நம்ம என்ன சொல்கிற பாம்பு விட்டால் எப்படி ஷான்ஸ் ஆவான் அவன் எதிர்பார்த்துருப்பான் அவன் ஷானை மட்டும் டார்கெட் பண்ணல இந்த பிளேனையும் டார்கெட் பண்ணிவிட்டு அவ்வளோ பாம்பு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு என்ன பண்ணுவியோ தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு ஒன்று ஒரு ஃபோன் வைக்கிறாரு உடனே அவங்க டீமே கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றது தெரியாது இந்த ஊர்ல இருக்க இந்த பாம்புகளை பற்றியும் அதோட விஷத்தை பற்றியும் நாலேஜ் இருக்க எக்ஸ்பெர்ட் உடனே இந்த இடத்துக்கு வந்தாங்கனுன்றதை சொல்றாரு இப்போ வந்து ஃப்ளைட்ல வந்து ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அந்த சின்ன பையன் கை வந்து நல்லா குழ வீங்கி போயிருக்கு அப்போ அந்த குழந்தை வச்சுட்டு இருந்தாங்களே அந்த அம்மா அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க காதில் இருக்க ஏரிங்க கட்டி அவன் கையை கழிச்சு அவங்க வாயால அந்த விஷத்தெல்லாம் வந்து உரியிறாங்க அப்போ அந்த ரெண்டு குண்ணனுங்க பார்க்கறானுங்க எங்களுக்கு கூட ஒரு இடத்துல கழிச்சிருக்கு ஆனா கேட்கறதுக்கு தான் கூச்சமாக இருக்குன்ற மாதிரி சொல்றானுங்க இந்த ரண கலத்துலயே காமெடி இப்போ மேலே ஹீரோ காட்டுறாங்க அங்கே அந்த ஷான் வந்து நான் கீழே போகணும் போய் ஹெல்ப் பண்ணனும் போது இங்கே பாருங்கள் பாரு ஒழுங்கா நீ இங்க இரு உன்னை பாதுகாக்கிறது தான் என்னுடைய வேலை அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் உன்னுடைய வேலையை இங்க இருந்து போன் வந்து நான் மட்டும் என்ன வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராரு வந்து பார்த்தா பாம்புகள்லாம் அந்த பேக் வழியா வெளியில வர பாக்குது டக்குன்னு என்ன பண்றாருன்னா அந்த ஃபயர் எக்ஸ்டிங் விஷயம் இருக்கு இல்லையா அதை எடுத்து அதுங்க வராத மாதிரி அது மேல இதெல்லாம் அடிச்சுட்டு இருக்காரு எவ்வளவு நேரத்துக்கு தான் முடியும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எதாவது வெப்பன்ஸ் இருக்கா அப்படின்றது கேட்கிறாரு ஒண்ணுமே இல்ல அவங்க டக்குன்னு பியர் பாட்டில் எல்லாம் கையில கொடுக்குறாங்க இங்க கட் பண்ணா அந்த எப்பி ஏஜென்ட்லாம் சேர்ந்து ஒரு ஸ்னேக் எக்ஸ்பர்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன என்ன இப்படி வந்து தூக்கிட்டு போறீங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு இங்க பாருங்க அந்த பிளேன்ல என்ன பாம்பு இருக்குன்றத முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் தெரியாம என்னால எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஷான் வந்து கூப்பிடுறாங்க ஐயோ அவங்க போன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் அவர் கேட்கிறாரு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது பாம்பு கடிச்சுதுன்னா உடனே வந்து அதை கிளீன் பண்ணுங்க யோ அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டே தான் இருக்கும் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கப்பான்ற மாதிரி சொல்லும் அவர் என்ன சொல்றாருன்னா நான் பாம்பு பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது அந்த பாம்பு பாக்கிறதுக்கு எப்படி இருந்ததுன்னு போது ஒரு சில பாம்பு கடிச்சா ரெண்டு செகண்ட்ல இறந்துருவாங்க ஒரு சில பாம்பு கடிச்சா ரெண்டு மணி நேரம் சில நீங்க தூங்குனாலே போதும் பாருங்க ஐயா அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல

அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படியே லைன்லே இருங்க ஏதாவது செத்து போன பாம்பு இருக்கும் இல்லையா அதை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ண ட்ரை மாதிரி சொல்லிட்டு ஒரே சத்தம் எல்லா பேசஞ்சர்ஸும் சேர்ந்துட்டு சண்டை அப்படியே மேல வராங்க என்ன நடக்குது எங்க எப்படி உள்ள பாம்பு வந்தது அப்படின்னு ஹீரோ வந்து காம் டவுன் பண்ண ஓவரா கத்திட்டே இருக்காங்க நம்ம ஷான் ஆமாங்க இது எனக்கு வச்ச ட்ராப் தான் அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் லபோதீபோன் கத்த ஆரம்பிக்கிறாங்க உன்னால எதுக்கு நான் நாங்க எல்லாரும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் புடிச்சு போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா என்ன என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்காக நாங்க போலீஸ் வந்து டெய்லி செத்து செத்து போழிக்க ஒரு நாள் எங்களுக்காக ரிஸ்க் எடுக்க மாட்டீங்களா தேவையில்லாம உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கீழே போங்க செத்த பாம்புகள் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வைங்க நான் வரேன் அப்படின்றத சொல்றாரு இப்ப மறுபடியும் ஷான் வந்து நான் அவங்க கூட போறேன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி சொல்லும்போது போது இங்க பாரு இத்தனை பேர் செத்து இருக்காங்கன்னா அது உனக்காக தான் உன் உயிர் வந்து இங்க இருக்கணும் ஒழுங்கா இங்கே அப்படின்றத சொல்லிட்டே இருக்கும்போது போது இப்ப கேப்டனுடைய காப்பீட்டை காட்டுறாங்க அங்க ஒரு பாம்பு வந்து அப்படியே வந்து ஒரே போடா நம்ம பைலட்ட போடுது இங்க கட் நம்ம ஹீரோ கையில ஒரு பாம்பை வச்சுக்கிட்டு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு இது அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஒன்னும் புரியலப்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கும் போது போட்டோவா அனுப்புனா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்றா அப்போ வந்து ஒருத்தன் சொல்றாரு ராமா பின்னாடி ஸ்டூடியோ வச்சிருக்காங்க போய் போட்டோ எடுத்து காமி அப்படின்றத சொல்லும்போது இந்த படம் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல வந்திருக்கு அதனால அப்ப ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இல்ல உடனே வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க நமக்கு வந்து ஒரு கேமரா வேணும் அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாய் வச்சிட்டு இருந்த பொண்ணு வந்து ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்து காட்டுறா அந்த டைம்ல இதான் ஸ்மார்ட் போன் இதுல இமெயில் அனுப்ப முடியும் எவ்வா இரு அவனுக்கு போட்டோ அனுப்புற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது அப்பதான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நோட்டீஸ் பண்றாங்க பிளேன்ல வந்து ஒரு கேன் வந்து அப்படியே உருண்டு போகுது என்னன்னு பார்த்தா சாஞ்ச மேனிக்கு போயிட்டு இருக்க போல இருக்கு ஏன்னா பைலட் அங்க காலி உடனே நம்ம ஹீரோயின் போய் பார்க்கறாங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்கு இவங்க வகையா மாட்டிக்கிறாங்க இங்க நம்ம ஹீரோ வந்து போட்டோஸ் எல்லாம் இமெயில் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப பிளேன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்குது இதனால இவங்க அடிக்க வச்சிருந்தாங்க தெரியுமா லக்கேஜ் அதெல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிடுது இப்ப டக்குன்னு ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு பார்த்தா கேப்டன் இல்ல யாருமே இல்ல உடனே வந்து அவர் உட்காந்து கூட சேர்ந்து நீ உட்காருமா அப்படின்றத சொல்றாரு இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து எப்படி பிளேன் ஓட்டணும்னு தெரியாது பட் இருந்தாலும் சமாளிச்சிட்டு இருக்காங்க இப்ப வந்து கீழே வந்து ஒரு ஏரோஸ்டர்ஸ் இருந்தா தெரியுமா நம்ம ஷானுக்கு வந்து விட்டு போட்டாலே அவங்க வந்து தனியாக கஷ்டப்பட்டுட்டு கத்திட்டே இருக்கா யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த இடத்துக்கு ஷான் வந்து அவங்களையும் காப்பாத்துறான் கூடவே வந்து ஹெல்ப் பண்றான் இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம ஹீரோ வந்து கண்ட்ரோல் ரூம்க்கு கால் பண்றார் எப்படா அந்த பிளேனை ஓட்டுது கீழே போயிட்டு இருக்கிறான் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் ஏகப்பட்ட பாம்புகள் வந்துருச்சு எல்லாரையும் போட்டு அட்ராக் பண்ணிட்டு இருக்கு டப்புன்னு நம்ம ஷான் என்ன சொல்றோம்னா மேலே வாங்க எல்லாரும் மேலே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான் அப்போ ஒரு பயங்கரமான சீன் ஒன்னு நடக்கும் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பாம்புகள் மட்டும் இல்லை ஒரு பெரிய மலை பாம்பு ஒன்னு இருக்கு அப்படியே மேலே இருக்க கண்ணாடியை உடச்சிக்கிட்டு பொத்துன்னு கீழே விழுத்து இப்போ அந்த பாம்பை பார்த்து எல்லாரும் அடிச்சு பிடிச்சி மேலே போயிட்டே இருக்கும் போது அப்படியே படிக்கட்டு உடஞ்சி எல்லாரும் கீழே விழுறாங்க அப்ப அந்த நாய்க்குட்டி இருந்தாங்க தெரியுமா அந்த நாய்க்குட்ட புடிச்சு ஒருத்தன் என்ன பண்றான் அந்த மலைப்பாம்புகிட்ட போட்டுறான் இதை சாப்பிடு நீ சொல்லிட்டு இவங்க தன்னுடைய நாய் போச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவனை அடிச்சிட்டு கத்திட்டே இருக்காங்க கொலகார பாவி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும் போது அது வெறும் நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும் இவர் அப்படியே அந்த பாம்பை சுத்து போடுது அதுக்கப்புறமா வந்து அப்படியே அவர் தலைய முழுங்க ஆரம்பிக்குது இங்க பிளேன் வந்து ஆல்மோஸ்ட் தண்ணியில விழப்போற மாதிரி இருக்கும் போது அவங்க கொடுக்கற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ அப்படியே டேக் ஆஃப் பண்றாங்க இங்க பாம்புகள்லாம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே வந்து அப்பர் டெக் கூட்டு வரான் ஷான் அது மட்டும் இல்லாம அதுங்க மேலே வர பாக்குதுங்க டக்குன்னு இந்த புளோட்டபிள் பலூன் இருக்கும் தெரியுமா தண்ணியில எல்லாம் மிதக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சின்ன படகு மாதிரி அதை வச்சு இதுங்க மேலே வராத மாதிரி தடுக்கிறாங்க இப்ப எங்க ஒரு வழியா பிளேனை வந்து டேக் பண்ணிட்டோம்ப்பா பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் டக்குன்னு பார்த்தா நம்ம கேப்டன் வராரு யோ நீ இன்னும் சாவலியா வாயா வாயான்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் வந்து உட்காந்துக்கிறாரு இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் முதல் நீ அங்க போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி இருக்கிறாரு இப்ப அந்த ஸ்னேக் எக்ஸ்பர்ட் வந்து அந்த பாம்புகள் எல்லாம் பாக்குறாரு பார்த்தா ஒவ்வொரு பாம்பும் ஒரு ஒரு விதமா இருக்கு இந்த பாம்புங்க எல்லாமே ரொம்ப கொடூரமான பாம்புகள் அது மட்டும் இல்லாம இது ஒரு இடத்துல இருந்து வந்த பாம்புகள் கிடையாது உலகத்துல இருந்து ஒவ்வொரு மூலையில இருந்தும் செலக்ட் பண்ணப்பட்ட கொடுமையான பாம்புகள் இதுக்கான விஷத்தை முறிக்கிற மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் எனக்கு ரெண்டு நாளாச்சும் ஆகணும் போது அவ்வளவுதான் டைமே இல்லையாடா நம்ம நமக்குன்ற மாதிரி சொல்றாரு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர்ஸ் அப்படியே டயர்டா உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்களை ஒரு பையன் வந்து அவங்க தம்பிய கடிச்ச பாம்பை வந்து வரைஞ்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம கிரேஸ் இருக்காங்களே எனக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரிட்டைன்மெண்ட் தரேன்னு நான் தான் வந்து இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆச்சு நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சேன் இப்ப நான் இங்க வந்து சாக கிடைக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது போது அப்ப அந்த குழந்தைய காப்பாத்தின அம்மா சொல்றாங்க நீங்க இங்க இருந்ததுல ஒரு ரீசன் இருக்குமா என் குழந்தையோட உயிரை காப்பாத்ததுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி அந்த பிளைட்ல வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க இப்பதான் வந்து நம்ம ஹீரோ வந்து போன்ல பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஷான் வரோம் வந்து இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு தெரியுதா அப்படின்றத சொல்றான் ஏன்பா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறாரு இல்ல ஏசி ஒர்க் ஆகல ஆக்சிஜன் சர்க்குலேட் ஆக மாட்டுறது ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்கும்போது இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தாப்பா இப்ப நேரம் போயிட்டு பைலட் கிட்ட நம்ம ஹீரோ கேக்கும்போது ஆயிடுச்சு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ண முடியாது மேனுவலா தான் சரி பண்ணணும் அதுக்கு ஒரு லிவர் இருக்கு அது வந்து கார்கோல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எப்படி போக முடியும் ஹீரோ சிரிக்கிறாரு இதுக்கு நடுவுல அந்த த்ரீ ஜி இருக்கான்ல அவன் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஜெம்ஸ் வந்துடும் சொல்லிட்டு தள்ளி தள்ளி இருப்பான் இப்ப எல்லார்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிக்கிறான் பைத்திய மாதிரி கத்திட்டு பேசிட்டே இருக்கும் போது அவனுக்கு பாடி கார்டு அந்த ரெண்டு குண்டன்களே வந்து பிடிச்சி கத்துறானுங்க அவனுக்கு அறிவு இல்லை எங்க குழந்தைங்க லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க உனக்கு உயிர் மட்டும் தான் முக்கியமான்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது போது அந்த இடத்துல கீழே வராரு அவன் கையில இருக்க கண்ணியும் புடுங்கிறாரு இந்த கேப்ல நம்ம கிரேஸ் வந்து செத்து போயிட்டாங்க இப்போ ஹீரோயின் போயிட்டு பயங்கரமா அழுத்திட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ சமாதானப்படுத்துறாரு இது அழுத்தக்கான டைம் கிடையாது நம்ம தான் கார்கோக்கு போயிட்டு இதெல்லாம் சரி போறோம் என் கூட வர முடியுமான்னு கேட்கிறாரு நம்ம ஹீரோயினும் போறாங்க இப்போ இங்க கட் பண்ணா அந்த எப்பயே ஏஜென்ட் பேசிட்டே இருக்கும்போது போது இப்பதான் அந்த பாம்பு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு க்ளூ கொடுக்குறாரு என்னன்னா இவ்வளவு பாம்புகளும் வந்து ஒரே டைம்ல கிடைக்கணும் போனோம்னா ஒருத்தனால மட்டும் தான் முடியும் அவங்க கிட்ட போனோம்னா நம்ம கிட்ட வந்து அந்த ஆன்டி வெனம் அதாவது அந்த பாம்பு கடிக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷனும் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நான் கார்கோ குள்ள போறேன் எப்படி போனோன்ற வழியை மட்டும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இருக்காரு கரெக்டா அந்த லிவர் இருக்கிற இடத்துக்குமே போயிட்டாரு ஆனா அந்த லிவர் அவரால் வந்து புஷ் பண்ண முடியல அப்படியே அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது போது அங்கே ஏகப்பட்ட பாம்புகள் வந்தது நம்ம ஹீரோ வந்து ஹீரோ ஆச்சு விடுவாரா எல்லா பாம்புகளையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுறாரு கடைசியில வந்து பவர் சப்ளை வந்து வர வச்சிடறாரு இங்க அந்த எஃபிஐ ஏஜெண்ட்டை காட்டுறாங்க அவர் என்ன பண்ணுறாருனா இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து ஹெலிகாப்டரில் கூப்பிட்டுக்கிட்டு அவர் சொன்னவனை தேடி போகிறாரு அவன் இவங்கள பார்த்துட்டு அப்படியே தலை தெரித்து ஓடுறான் தப்பிக்கலான்னு பார்க்குறான் இவங்க எப்படியோ பிடிச்சிடறாங்க அப்படி இவன் தப்பிச்சு ஓடும்போது அவன் வச்சிருந்த பாம்புகளில் ஒன்று இவனை போட்டுடுது என்னப்பா உன்னையும் கடிச்சிடுச்சா இப்போ கண்டிப்பாக இதுக்கு மருந்து வச்சிருப்பில்ல அப்படின்னு சொல்லும்போது ஆ இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான் ஏகப்பட்ட மருந்து இருக்குது உனக்கு இந்த இன்ஜெக்ஷனை நாங்கள் போடணும்னா ஒழுங்காக இந்த வேலைகளெல்லாம் யார் பண்ண சொன்னாங்களோ அதை நீயா ஒத்துக்கிறேன்னு சொல்லும்போது முதல்ல இன்ஜெக்ஷனை போடுங்க நான் எது வேணாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எப்படி ஏஜென்ட் கால் பண்ணுறாரு இந்த அந்த டான் மேலே ஒரு பயங்கரமான கேஸ் போடுங்க ஸ்ட்ரெயிட்டாக தூக்கு தண்டனை தான் அவனுக்கு இத்தனை பேரை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை ஸ்ட்ராங் பண்ணுறாரு இப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒர்க்லாம் முடிச்சிட்டு வெளியில் வந்தோன்னு எல்லாரும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ ஒரு காலம் வருது அந்த காலில் என்ன சொல்கிறாங்கன்னா பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான ஆன்டிவெனம் எல்லாமே ரெடியாக இருக்கும் நம்ம லேண்டான உடனே நமக்கு போட்டுருவாங்க நமக்கு ஒன்றுமே ஆகாதுன்றத சொல்கிறாரு ஓகே பைலட் எங்கே பார்க்காரு இதை பற்றி சொல்லலாம் சொல்லிட்டு பைலட்டோட டோர் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பனே ஆக மாட்டேது உள்ளே ஏதோ தரமான சம்பவம் நடந்துச்சுன்னு மட்டும் உங்களுக்கு தெரியுது நம்ம ஹீரோ வந்து டோரை உடைக்கிறாரு உடைச்சு பார்த்தா பொத்துன்னு நம்ம பைலட் வந்து விழுறாரு ஏக ஏகப்பட்ட பாம்புகள் உள்ள வர பாக்குது டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க இப்ப அடுத்த பிரச்சனை பைலட் இல்ல அவ்வளவுதான் எல்லாருமே சாக போறோன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது போது இப்ப நமக்கு ஒரு பைலட் தேவையாச்சு யாருக்காச்சும் பிளேன் ஓட்ட தெரியுமான்னு பேசிட்டே இருக்கும் போது இந்த த்ரீ ஜி இருக்கான்ல அவன் என்ன சொல்றான் தோ இந்த குண்டா இவனுக்கு ஓட்ட தெரியும் நிறைய பிளேன் எல்லாம் ஓடி இருக்கான்ற மாதிரி சொல்லும் போது இந்த பைலட்ஸ் எல்லாம் வந்து எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா எவ்வளவு நேரம் பறந்திருக்காங்களோ அத சொல்லுவாங்க இவன் மூவாயிரம் ஹவர்ஸ் தான் நான் பறந்திருக்கேன் அதனால முடியும்டா முடியும்னா சொல்லும் போது ஓகே என்னால முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஆனா இப்ப முதல்ல காப்பீட்ல இருக்கிற பாம்புகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும் போது இதுக்கு மேல நல்லா பொறுமையா இருக்க முடியாது எல்லாரும் சீட்ல உட்காரங்க போடுங்கடா பெல்ட்டை போடுங்கடா இந்த இந்த விண்டோவை நான் உடைக்க போறேன் இப்போ காத்து பயங்கரமா வெளியில போகும் ஓவரா டேமேஜ் ஆகாது ஏன்னா நம்ம ரொம்ப லோவா தான் இருக்கும் அந்த டைம் இந்த டோர் ஓப்பன் பண்ணோம்னா உள்ள இருக்க பாம்புகள்லாம் வெளியில போகும் அதுக்குள்ள நம்ம உள்ள போயிடணுன்ற மாதிரி பிளான் பண்ணி சுற்றார அந்த விண்டோவை அப்படி சுட்ட உடனே என்ன ஆகுதுன்னா இவங்க பிளான் பண்ண மாதிரி பாம்புகள்லாம் வெளியில அனுப்புறாங்க அந்த பாம்புகள்லாம் மட்டும் இல்ல பிளேன் உள்ள இருக்கிற எல்லா பாம்புகளும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது இவங்க போயிட்டு கரெக்டா காக் வீட்ல உட்காந்துறாங்க இப்ப பின்னாடி பாத்தீங்கன்னா பாதி பேர் வந்து சீட் பெல்ட் கலந்து பறந்துட்டு இருக்காங்க இங்க அந்த குண்டை வந்து செம்மையா சீனா பேசிட்டு இருக்கா அந்த டவர் கூட அந்த டவர் கண்ட்ரோல் ரூம் வந்து

இப்போதைக்கு இந்த கண்ட்ரோல் தெரிஞ்ச ஒரே ஆள் இவன் தான் இவனை வச்சு தான் நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாரு இவன் வேற லெவலுக்கு சீன் காட்டுறான் அது மட்டும் இல்லாம பிளேனையும் வந்து கரெக்டா லேண்ட் பண்ணிடுறான் டி நிறுத்துறா ஸ்லோ பண்றான் ஸ்லோ பண்றான்னு சொல்லும்போது போது தலை வீடியோ கேம்ல நான் வந்து லேண்ட் பண்ண உடனே கேம் ஆஃப் பண்ணிடுவேன் பிரேக் எங்க இருக்குன்னு தெரியாத தலை அப்படின்னு சொல்லும் போது அட்டை பாவின்னு சொல்றாங்க இப்ப அப்படி அப்படிமா ஜிக் ஜிக்ஸாக்கா வண்டி அந்த பிளேனை திருப்பி ஒரு வழியா நிறுத்திடுறான் அந்த குண்டை தான் அந்த பிளேன்ல இருந்த எல்லாருமே தப்பிக்கிறாங்க கீழே வராங்க எல்லாருக்கும் வேக்சின் போட்டுட்டு இருக்காங்க அப்ப இந்த சின்ன பையன் வந்து அந்த டிராயிங் வரைஞ்சி வச்சிருந்தால அந்த டிராயிங் காட்டி இதுதான் என் தம்பியை கடிச்சிச்சுன்னு சொல்றான் ஸோ அதுக்கான வந்து ஆன்டி வெனம் போடுறாங்க எல்லாருமே சேஃபா இறங்கிட்டாங்க இப்ப மேல ஹீரோவும் ஷானோ மட்டும் நின்னுட்டே இருக்கும்போது ஏப்பா இந்த மாதிரி ஒரு விட்னஸ் நாங்க கூட்டு வந்தது இல்லை பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நெஞ்சிலே வந்து ஒரு பாம்பு கடிக்குது ஷானே நம்ம ஹீரோ யோசிக்கவே இல்ல பாம்ப சுட்டுறாரு நம்ம ஷான் அப்படியே பொத்துன்னு வந்து கீழே விடுறான் என்னன்னு பார்த்தா அவரை உள்ள கூட்டுட்டு வரும்போதே அவருக்கு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் கொடுத்துருப்பாரு எப்படி உன்ன காப்பாத்தின பாத்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ எல்லாருமே அங்க சந்தோஷப்படுறாங்க இப்ப ஷான் சொல்றான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நீங்க என்ன வேணாலும் பண்றேன்னு சொன்னீங்க கரெக்டா இருக்கும்போது ஆமா அப்போ நாளைக்கு கூட பேலிக்கு வர்றீங்க என்கூட நீங்க சர்வ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே வந்து கடல்ல காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படத்தை கே டிவியில ஹாலிவுட் டைம்ஸ்ல பார்த்து ஞாபகம் ஆனா இப்பதான் நான் இந்த படத்தை ஃபுல்லாவே பாக்குறேன் நல்லா பரபரப்பா இருந்தது நடுல ஒரு சீன் இருக்கு அதனால நீங்க வந்து ஃபேமிலியா பாக்க முடியாது அதை உங்களுக்கு ஸ்கிப் பண்ற டேலண்ட் இருந்ததுன்னா இந்த படத்தை தாராளமா ஃபேமிலி கூட பாக்கலாம் ஒன்ஸ் அகெண்ட் திஸ் இஸ் யோ தமிழ வைசோ சேனல் நான் உங்கள யாரோ ஆஹ் சொல்லி யாரோ இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வெள்ளை கொன பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கலாம்